வணக்கம். ரோட் சைடு நியூஸ். செங்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் சுமார் 30 மேற்பட்டோர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது எனவும், இந்த வேளாண் சட்டத்திற்கு தமிழகத்தில் அதிமுக அரசு துணை போவதாகவும், அதனால்தான் இந்த கருப்பு சட்டத்தை மத்திய அரசு மீண்டும் திரும்ப பெற வேண்டி வலியுறுத்தியும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். ரோட் சைடு நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். மத்திய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு விவசாயிகளை நிர்கதியாக்கும் ஒரு சட்டத்தினை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அந்த சட்டத்தினை திரும்ப பெற வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலே இன்றைக்கு நாங்கள் அந்த விவசாயிகளை ஆதரித்து இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.